வணக்கம், இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர் அரசாங்கம் எதிர்கால அமைச்சர்களுக்கு வைத்த சவால். தீவிரமாகும் அருகம்பே விவகாரம், பல நாடுகள் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் தேசிய மக்கள் சக்திக்கு நேர்ந்த சம்பவம். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கைது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரவிடம் முன்வைத்த கோரிக்கை. யாழ் வருவதற்கு பயப்படுகின்றாரா முன்னாள் ஜனாதிபதி கோட்டா? மகிந்தவை காப்பாற்றுங்கள் நாமலின் கோரிக்கை. இலங்கை முழுவதும் பலத்த பாதுகாப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு சொந்தமான தங்குமிட விடுதிகள் மற்றும் சுற்றுலா இல்லங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்த நடவடிக்கை நிறுத்தப்படும் என்று அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் பல்வேறு அமைச்சர்களினால் நடத்தப்படும் உல்லாச விடுதிகளில் அமைச்சர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்படுகின்றன. இவற்றை குறைந்த விலையில் ஏனையவர்களுக்கு அமைச்சர்கள் வழங்கும் நடைமுறை மாற்றப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எந்தவொரு இலங்கையர்களும் இந்த விடுமுறை விடுதிகள் பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய முறைமையொன்று தயாரிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான உல்லாச விடுதிகள் மற்றும் சுற்றுலா இல்லங்கள் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கு பொருத்தமான முறையை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்ட குழுவின் ஆலோசனையின் அடிப்படையில் 9 சுற்றுலா இல்லங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதற்காக 166.93 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த வேலை திட்டங்கள் இந்த வருடத்துக்குள் பூர்த்தி செய்யப்படவும் வேண்டும். தற்போது பல்வேறு அரசு அமைச்சுகளால் நடத்தப்படும் ஏராளமான விடுதிகள் உள்ளன. அதில் சில விடுதிகளில் அமைச்சர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரின் விருப்பத்தின்படி அவ்வாறு செய்ய விரும்புவோருக்கு விடுமுறை இல்லங்கள் வழங்கப்படுகின்றன. அமைச்சரின் உத்தரவின் பேரில் குறைந்த விலையும் வழங்கப்படுகின்றது. இந்த அமைப்பை மாற்ற வேண்டும். இது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எந்த ஒரு இலங்கையரும் அமைச்சு அதிகாரிகளுக்கும் விடுமுறை காலத்தை கழிப்பதற்கு தேவையான விடுமுறை இல்லங்கள் வழங்குவதற்கும் அமைச்சருக்கு அறைகள் ஒதுக்கும் முறையை மாற்றி புதிய முறைமையில் ஊழியர்கள் மற்றும் பிற நபர்களுக்கு வழங்கப்படும் அமைப்பை தயார் செய்யவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதென அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதனால் இலங்கையில் உள்ள சில சுற்றுலா பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலியர்களை இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு சபை இன்று அறிவுறுத்தியுள்ளது. அருகம்பே பிரதேசம் மற்றும் இலங்கையின் தெற்கு மற்றும் மேற்கில் உள்ள கடற்கரைகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருகம்பே பிரதேசம் மற்றும் இலங்கையின் தெற்கு மற்றும் மேற்கில் உள்ள கடற்கரைகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு சபை குறித்த அச்சுறுத்தலின் சரியான தன்மையை குறிப்பிடவில்லை. எனினும் இலங்கையின் மற்ற பகுதிகளில் உள்ள இஸ்ரேலியர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பொது இடங்களில் பெரிய கூட்டங்களை தவிர்க்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தமது அதிகாரிகள் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து வெளிநாட்டு பயணிகளது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் அனைத்து தூதரகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அருகம்பே பிரதேசத்துக்கு தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க தூதரகம் தமது பிரஜைகளுக்கு எச்சரித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பல நாடுகள் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தன. இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் புலனாய்வு அமைப்புகள் இது தொடர்பாக ஆய்வு செய்துள்ளன. இதனையடுத்து அக்டோபர் மாதம் 7 இது தொடர்பான உளவுத்துறை தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. சில வெளிநாட்டு பிரஜைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக கடந்த 3 முன்னர் ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு சபையில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி வெளிநாட்டவர்கள் அவர்களுள்ள இடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றுக்கு சிறப்பான பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பு அளித்துள்ளனர். இந்த விசேட பாதுகாப்பு திட்டமானது நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனையில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலக திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தரப்பினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி அலுவலக திறப்பிற்கான ஏற்பாடுகளை செய்ய சென்ற கட்சி உறுப்பினர்களை குறித்த குழுவினர் அச்சுறுத்தியதுடன் கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சர்ச்சைக்குரிய சொகுசு வாகன விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். நட்சத்திர ஹோட்டல் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று வாக்குமூலம் வழங்க சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நட்சத்திர ஹோட்டல் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று வாக்குமூலம் வழங்க சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி பெர்னாண்டோவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் விசாரணையின் போது பெர்னாண்டோ இன்று குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க தயாரென அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றில் அறிவித்திருந்தனர். மனு மீதான பரிசீலனை அக்டோபர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரை சதச ஊழியர்களை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்திருந்தது. பெர்னாண்டோ கூட்டுறவு உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது 153 லங்கா சதச ஊழியர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உட்பட மூவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரச பணியாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சர் என்ற ரீதியில் தாம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள அதிகரிப்பை வழங்க திட்டமிட்டிருந்ததாகவும் நடப்பு அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை வழங்கப்படாவிட்டால் அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் எதற்கு உள்ளது என்பதனை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரச பணியாளர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இன்று கொழும்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசு பணியாளர்களிடம் இருந்தும் பெறப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து சம்பள அதிகரிப்பு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தமது செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கு, பொருளாதார ஆலோசகர் சமரதுங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன் ஆகியோருடனும் கலந்துரையாடியே இறுதியில் இந்த சம்பள உயர்வை வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன்படி அரசு பணியாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான அமைச்சரவை ஆவணத்தில் ஜனாதிபதி என்ற முறையில் தாம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் விஜித கேரத் இதற்கு முன்னர் அமைச்சரவையில் இருந்ததாக நினைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தமது அரசாங்கம் எடுத்த தீர்மானம் முற்றிலும் சட்டப்பூர்வமானது எனவும் தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு காணாமல் போன 2 மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தை தவிர நாட்டின் எந்த நீதிமன்றத்திலும் சாட்சியமளிக்க தயார் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அவரது சட்டத்தரணி ரொமேஸ் டி ஊடாக இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 2011ஆம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்களான வலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த ராஜபக்சே யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க முதலில் அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் பாதுகாப்பு காரணங்களால் அங்கு முன்னிலையாக முடியவில்லை என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் கோட்டபய ராஜபக்சே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என்றாலும் இலங்கையில் உள்ள வேறு எந்த நீதிமன்றத்திலும் சாட்சியங்களை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னைய தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கவலை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணையை 2025ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக 2019ல் ஜனாதிபதியாக இருக்கும்போது கோட்டாபய இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தவிர்த்து வந்துள்ளார்.
எனினும் தற்போது பதவி இல்லாமையால் அவரை சாட்சியம் அளிக்க அழைக்கலாமா என்பதை உயர்நீதிமன்றம் அடுத்த அமர்வின் போது தீர்மானிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை பிளவுபடுத்துவதற்கு பலர் முயற்சித்து வரும் சூழ்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க வேண்டியது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் பொறுப்பாகும் என்று சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு தமது இலக்கை அடைவதற்கும் பலர் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். இதேபோல் உலகளவில் அடிப்படைவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் தலை தூக்கியுள்ளது. இவற்றுக்கு எதிராக போராடி போரை முடித்த தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தலைமையிலான அரசின் கட்டாயமாகும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியதும் அரசின் பொறுப்பாகும். இதேவேளை எமது அரசியல் முகாம்தான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்துள்ளது. எனவே நாட்டை வீழ்த்துவதற்குரிய குரோத அரசியலில் ஈடுபடுவதற்கு நாம் தயாரில்லை எனவும், உலகில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ராஜபக்சகள் சட்டவிரோதமாக ஏதேனும் சேமித்து வைத்திருந்தால் அவற்றை கொண்டு வாருங்கள், இதற்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் பல பகுதிகளுக்கு தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் நிலவும் ராணுவ நிலைமையை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பின் பேரில் போலீசார் மற்றும் புலனாய்வு அமைப்புகளும் இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. எந்த ஒரு சுற்றுலா பயணியும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை 1997 என்ற இலங்கை போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்க முடியும் எனவும் இலங்கை போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் மற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு அடிக்கடி வரும் நகரங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முக்கிய சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தலாம் என இன்று அமெரிக்க எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆகும். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. இனி மீண்டும் நாளைய செய்திகளுடன் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். புதிய பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.